வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் தென்கோடி பகுதியாகவும் சர்வதேச சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியை பொறுத்தவரை சிறப்பு நிலை பேரூராட்சி அந்தஸ்துடன் விளங்கி வருகிறது. இதனை நகராட்சியாக மாற்றும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. கன்னியாகுமரி பேரூராட்சியுடன் அகசீஸ்வரம் மற்றும் கொட்டாரம் பேரூராட்சிகளையும் லீபுரம், பஞ்சலிங்கபுரம், மகாராஜபுரம், கோவளம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளும் இணைக்கப்பட்டு புதிதாக கன்னியாகுமரி நகராட்சி உருவாக்கப்படும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை அழைத்து முதல்கட்ட கருத்து கேட்பு கூட்டத்தினை மாவட்ட நிர்வாகம் நடத்தியுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர்களில் 95% அதிகமானோர் நகராட்சியாக மாற்றப்படும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அகசீஸ்வரம் பேரூராட்சி முன்னாள் தலைவரும் அகசீஸ்வரம் ஒன்றிய அதிமுக முன்னாள் செயலாளருமான சந்தேடி எஸ் பாலகிருஷ்ணன் சன் டைம்ஸ் கன்னியாகுமரி யூடியூப் சேனலுக்கு அளித்த சிறப்பு பேட்டியினை தொடர்ந்து பார்க்கலாம். அகத்திய மாமுனிவர் சிவபெருமானை நினைந்து தவம் இருந்த இடம் அகசீஸ்வரம். அதனால்தான் அந்த இடத்திற்கு அகசீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. அதனால்தான் அகசீஸ்வரம் தாலுகா என்றும் அதனை கூறுகின்றனர். அகசீஸ்வரம் தாலுகா கூட்டப்பட்ட அகசீஸ்வரம் பேரூராட்சி 15 வார்டுகளை கொண்டது. அகசீஸ்வரம் பேரூராட்சியின் சமீபம் உள்ள வடுகன்பட்டில் சிவலிங்கத்துடன் கூடிய அகத்தியர் ஆலயம் அறநிலையத்துறையினால் நடைபெற்று வருகின்றது. அதேபோன்று காரியக்காரமடம் சந்தை பொதுமக்களால் நன்கொடை அளிக்கப்பட்டு அந்த இடம் அரசு மூலம் இப்போது அகசீஸ்வரம் பேராட்சி மூலம் அந்த சந்தை நடைபெற்று வருகிறது. சுவாமி விவேகானந்தா பெயரால் ஒரு கல்லூரி உள்ளது, மேல்நிலைப்பள்ளி உள்ளது, உயர்நிலைப்பள்ளி உள்ளது, தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்படி அனைத்து வசதிகளையும் பெற்ற பேரூராட்சி அகசீஸ்வரம் பேரூராட்சி தன்னிறைவு பெற்று குடிநீர் பிரச்சனையிலும் சாலை வசதியிலும் மின்சார வசதியிலும் தன்னிறைவு பெற்று விளங்குகிறது. இதனை நகராட்சியுடன் சேர்த்தால் கன்னியாகுமரியுடன் சேர்க்கும்போது கன்னியாகுமரியில் இப்போது 7 நாளுக்கு 1 நாள் தான் குடிநீர் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இப்படி அதை சேர்க்கும்போது அகசீஸ்வரம் பேரூராட்சிக்கும் அதே நிலை ஏற்படும். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவுடன் அகசீஸ்வரம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் முதலில் மனு அடிப்போம், அதற்கு பின்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த சூழ்நிலை நீடித்தால் அகசீஸ்வரம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து மக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினால் அகசீஸ்வரம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் 100%க்கு 100% வேண்டாம், நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று சொல்லத்தான் இருக்கிறார்கள். நகராட்சியாக இருக்கும்போது பிளான்குள்ள ரூபாய் ரொம்ப கூடிவிடும். அதே மாதிரி சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து நாம் பத்திரம் பதிக்கும்போது பல மடங்கு கூடும், வரி வீட்டு வரி கூடும், குடிநீர் கட்டணம் கூடும். இப்படி ஒவ்வொரு செயலிலும் ஏகப்பட்ட பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவில் அந்த ரூபாய்கள் கூடுதலாக வரும். எனவே அகசீஸ்வரம் பேரூராட்சியை பொறுத்தமட்டில் அனைத்தும் விவசாய தொழிலாளர்களை சார்ந்த இடம். எனவே கன்னியாகுமரியுடன் சேர்த்தால் பல வகையிலும் அந்த பொதுமக்கள் பாதிப்படைவார்கள். இப்பொழுது ஊராட்சியை எடுத்துக்கொண்டால் அந்த ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு ஏராளமான சலுகைகள் கிடைக்கிறது. சந்தேடி முன்பு ஊராட்சியாக இருந்தது, அதற்கு பின்னால் அதை அகசீஸ்வரம் பேரூராட்சியுடன் இணைத்தார்கள். ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு லோன் 1/3 சப்சிடி லோன் கிடைக்கிறது. ஆடு மாடு கோழி இப்படி எத்தனையோ சலுகைகள் அங்குள்ள மக்கள் பெறுகிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் இது அனைத்துமே அந்த ஊராட்சியில் உள்ள மக்களும் பேரூராட்சியில் உள்ள மக்களும் இழந்து விடுவார்கள். எனவே இப்பொழுது கன்னியாகுமரி பேரூராட்சியை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு தண்ணீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் தலைக்குளத்தில் அகசீஸ்வரம் பேரூராட்சி மன்ற அனைத்து உறுப்பினரிடம் கலந்து அகசீஸ்வரம் பேரூராட்சியில் உள்ள 15வது உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் வழியாக அங்கு ஒரு கிணறு கட்ட வழிவகை செய்தோம். கோவளம் ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை என்று சொன்னவுடன் அங்கு ஒரு போர் போட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் நின்று குடிநீர் தண்ணி வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைக்குளத்தில் ஒரு போர் அமைத்து கொடுத்தோம். இப்பொழுது தலைக்குளத்தில் அகசீஸ்வரம் பேரூராட்சிக்குட்பட்ட தலைக்குளத்தில் அகசீஸ்வரம் பேரூராட்சி, தென்தாமரைக்குளம் பேரூராட்சி, சுற்றுலாத்துறை, கன்னியாகுமரி பேரூராட்சி இப்படி அனைத்து பேரூராட்சி ஊராட்சிகளுக்கும் இங்கிருந்தான் தண்ணி சப்ளை செய்யப்படுகிறது. இது நகராட்சியாக ஆக்கப்பட்டால் நிச்சயம் இது அவ்வளவும் இந்த அத்தனை கிராம பஞ்சாயத்துகளும் நகர பஞ்சாயத்தும் பாதிப்படையும். எனவே அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு அகசீஸ்வரம் பேரூராட்சி முன்பு போல் அகசீஸ்வரம் பேரூராட்சியாக விளங்க வேண்டும் என்று
பொதுமக்கள் சார்பாக அகசீஸ்வரம் பேராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாக வேண்டுகிறேன். அகசீஸ்வரம் பேராட்சியில் உள்ள 15 வார்டு மெம்பர்களில் 13 வார்டு மெம்பர்கள் நேற்று அங்கு வந்தார்கள். அதில் ஒரு மெம்பர் இறந்து விட்டார், அதனால் வரவில்லை. ஒரு மெம்பர் வெளியூர் சென்று விட்டார். ஆக 100% பேராட்சி உறுப்பினர்களும் பொதுமக்களும் இந்த திட்டத்திற்கு எதிராகவே உள்ளார்கள். எனவே அகசீஸ்வரம் பேராட்சி இப்போது உள்ளது போல் தனித்தன்மையாக பேராட்சியாக விளங்க வேண்டும் என்று அகசீஸ்வரம் பேராட்சி பொதுமக்கள் சார்பாக வேண்டுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார்கள், நகராட்சியாக வரும்போது ஏராளமான நிதி உதவி கிடைக்கும் என்று. நாகரோல் நகராட்சியை பாருங்கள், இதை இவ்வளவு நிதி உதவி, ரோடு எங்கும் போக முடியாது, குடிநீர் கிடையாது. எந்த நிதி வந்தாலும் இப்பொழுது ஒரு பேராட்சி உறுப்பினர்களிடமோ ஊராட்சி உறுப்பினர்களிடமோ ஊராட்சி பேராட்சி தலைவர்களிடமோ ஒரு காரியத்தை சொன்னால் அந்த பொதுமக்கள் உடனடியாக அதை செய்து கொடுப்பார்கள். நகராட்சியாக வரும்போது ஒரு 3000 ஓட்டிற்கு ஒரு வார்டு உறுப்பினர் வருவார், அவர்களை பார்க்கவும் முடியாது, அந்த விஷயம் நடக்கவும் செய்யாது. உதாரணமாக அகசீஸ்வரம் பேராட்சிக்கு உட்பட்ட ஒரு பெண் நாகர்கோவிலில் உள்ள ஒரு மருத்துவமனையில் குழந்தை பெற்றார், நிதிசா என்று பெயரிட்டாள். ஆனால் அந்த பர்த் அலுவலகத்தில் நிதிசா என்று பதித்து விட்டார்கள். இதனை மாற்றுவதற்காக நானே 6 நடையாக நடந்தேன், முடியவில்லை. அதற்கு பின்னால் வழக்கறிஞர் மூலம் நாகர்கோவில் கோர்ட்டில் பதிவு பண்ணி அந்த பெயர் மாற்றப்பட்டது. இப்படி சகல விஷயங்களிலும் ஏராளமான பாதிப்படையும். இப்பொழுது அகசீஸ்வரம் பேராட்சியை பொறுத்தமட்டில் ஒரு பெயர் மாற்ற வேண்டுமென்றால், ஒருவருடைய பெயரை இன்னொரு பெயராக மாற்ற வேண்டுமென்றாலோ, குடிநீர் கட்டணத்தை வசதியை பெயர் மாற்ற வேண்டுமென்றாலோ தலா 100 தான் கட்டணம். ஆனால் நகராட்சியாக மாற்றும்போது குறைந்தது 10,000 கேட்பார்கள். இப்படி பல வழியிலேயும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள். எவ்வளவுதான் அரசாங்கம் பண்டு கொடுத்தாலும் அந்த குறுகிய சாலைகளெல்லாம் அந்த பண்டு போய் சேராது. ஏதோ பெரிய சாலைகளை போடுவார்கள், குறுக்கு ஒவ்வொரு ஊரில் உள்ள சிற்றுச்சாலைகள்லாம் போடாமல் குண்டும் குழியுமாக அந்த மக்கள் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நாகர்கோவில் நகராட்சி எப்படி சீரழிந்து கிடைப்பது என்பது உதாரணமாக சொல்லலாம். எனவே நகராட்சியாக மாற்றக்கூடாது என்பதை உறுதியாக பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.